For more videos, subscribe pannunga, bell buttonai marakama click pannunga. நம்ம கீர்த்தி சுரேஷ் துல்கர் சல்மான் நடிச்ச மகாநடி படத்துக்கு தமிழ் அண்ட் தெலுங்குல ரெண்டு லாங்குவேஜ்லயுமே நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த படத்துல இருந்து ஒரு டெலிட்டட் சாங் சீக்வன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நடிகர் திலகம் படத்தோட ரன் டைம் மட்டும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கிட்ட வந்துருச்சுங்க. சோசில நல்ல நல்ல ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டாங்க. பட் இப்பதான் இன்டர்நெட் இருக்கே, நம்ம இன்டர்நெட்ல கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால படத்துடைய ஹீரோ துல்கர் சல்மான் இருக்காரு இல்லையா, மிஸ்யமா படத்துல வாராயு வினிலாவை பாட்டு இருக்குல்ல, அதுக்கு ஜெமினி கணேசன் சாரா நடிச்ச துல்கர் சல்மானும் அண்ட் சாவித்ரி அம்மாவா நடிச்ச நம்ம கீர்த்தி சுரேஷும் ஒரு லவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெலிட்டட் சாங்க இப்ப யூடியூப்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட டீம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நம்ம கீர்த்தி சுரேஷ் எப்படி எல்லாம் இந்த படத்துக்காக டப்பிங் பேசுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம கீர்த்தி ஹாஃப் மலையாளி அண்ட் ஹாஃப் தமிழ் இல்லையா, அவங்களுக்கு வந்து தெலுங்கு அவ்வளவா வராது. பட் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி அவங்க சீன் பை சீனா டப்பிங் பண்ணாங்க. இப்போ அந்த வீடியோவை தொடர்ந்து படத்தோட மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் அண்ட் துல்கர் சல்மான் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி இன்னும் ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ்னா, அது நம்ம சமந்தா நடிச்ச மதுரவாணி கேரக்டரும் அண்ட் விஜய் தேவரகொண்டா நடிச்ச ஆண்டனி கேரக்டரும் தான். ஆண்டனி கேரக்டரோட மேக்கிங் வீடியோல நம்ம விஜய் தேவரகொண்டா செம்ம ஸ்மார்ட்டா இருக்காருப்பா. ஃபர்ஸ்ட் விக்லாம் வச்சு பாக்குறாங்க, அதுக்கப்புறமா ஒரு விக் அட் லாஸ்ட் செட் ஆகுது அண்ட் அதுக்கேத்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி, அப்புறமா அந்த 80s காஸ்டியூம். இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த மேக்கிங் வீடியோலயே தெரியுது. இந்த படத்துல ஒரு கியூட்டான சீன் இருக்குங்க. துல்கர் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு அந்த டிராம்ல ஏறி ப்ரப்போஸ் பண்ணுவார்ல, அந்த சீன் முடிஞ்ச உடனே விஜய் தேவரகொண்டாவும் அதே மாதிரி சமந்தாக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஒரு கார் போயிட்டு இருக்கும், அந்த கார்ல அப்படியே எகிரி குதிச்சு சமந்தாக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும்ல, அந்த சீன் எடுக்கும் போது நம்ம விஜய் தேவரகொண்டா மல்டிபிள் டைம்ஸ் வந்து ட்ரை பண்றாரு. அண்ட் டேக் வரும்போது பாத்தீங்கன்னா சமந்தாவும் சரி விஜய் தேவரகொண்டாவும் சரி சில சீன்ஸ்ல எல்லாம் வந்து சிரிச்சிடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட கியூட்னஸ் அதுல தெரியுதுங்க. விஜய் தேவரகொண்டாக்காக அந்த 80s வர ஒரு ஸ்கூட்டர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்கூட்டர்ல நம்ம சமந்தாவும் விஜய் தேவரகொண்டாவும் ஜாலியா ரைடு போற மாதிரியும் அந்த வீடியோல இருக்கு. கூடவே மதுரவாணி படத்தோட மேக்கிங் வீடியோ கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பல கண்ணாடி எல்லாம் போட்டு பார்த்து அதுக்கப்புறமா ஓகேப்பா இந்த கண்ணாடி தான் எனக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி வந்து சூஸ் பண்றாங்க. சமந்தா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப கலகலன்னு இருப்பாங்க, அதுக்கேத்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல துரு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஒட்டுமொத்த டீமையே வந்து ரொம்ப என்கேஜா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். வீட்டுல அண்ணாநகர்ல அதுக்கு பின் தெருவில் தான் நாங்கள் ஷூட்டிங், சாவு தெரியுமா பின்னாலதான் இருக்காங்க, அதனால ஷூட்டிங்ல அது நல்லா போயிட்டேன். போனோம்னா அங்கே ஒரு நர்ஸ் ஒன்று இருந்துச்சு, அது வந்து அப்படியே தயங்கிச்சு, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அப்படி வந்து அப்படி பார்த்தேன், என் லைஃப்லேயும் இப்படி ஒரு